Hi guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா இது வந்து என்னோட கசின் ஹோம், என்னோட வீட்டு பக்கத்துல தான் இருக்கான். இங்க வந்து ஒரு 2 சிக்லட் டேங்க் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் தான் கொடுத்துருக்கேன். இந்த டேங்க பத்தின வீடியோஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, நம்மளோட என்னோட காலேஜ் சீனியர், அவங்களோட வீடியோஸ் எல்லாமே அந்த சேனல்ல வீடியோஸ் இதோட இதை பத்தின இந்த இம்போர்ட்டட் டேங்க பத்தின வீடியோஸ் உங்களுக்கு வந்திருக்கும். வேணா அதோட அந்த லிங்க் நான் உங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் போடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. அது எப்படி என்ன பண்ணும் ஏதுங்கிறத நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம். அதோட ஓல்டு ஃபிஷஸ் எல்லாமே மாத்ததுக்காக ஒரு புது டேங்க் வாங்கணும், அதுதான் இந்த டேங்க். இது ஒரு கிளாஸ் டேங்க். இந்த கிளாஸ் டேங்கை வந்து இப்ப நம்ம வந்து ஒரு அப்டேட், இந்த கிளாஸ் டேங்க் ஒரு அப்டேட் பண்ண போறோம். இதுல வந்து கொஞ்சம் கிராவல்ஸ் இதெல்லாத்தையுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இதுக்கு ஒரு அப்டேட் நம்ம கொடுக்க போறோம். அந்த அப்டேட்டை வந்து இந்த வீடியோல உங்களுக்கு நான் வந்து எப்படி என்னன்னு காட்ட போறேன். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் அந்த கிளாஸ் டேங்கோட ஒரு ஃபுல் ஓவர் வியூ. இதோட டைமென்ஷன் வந்து 2 ஃபீட் ஹைட்டு 1 ஃபீட் பிரெத்து. இதில் ஒரு பார்ட்டிஷன் இருக்குது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் இதில் என்னென்ன ஃபிஷஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து போலார் ப்ளூ பேரட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து போலார் ப்ளூ பேரட். இது வந்து அடல்ட் சைஸ் ஃபிஷ் தான். இதை நாங்கள் வந்து ஜிம் அக்வாரியம், திருநெல்வேலி ஜிம் அக்வாரியம்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த இப்போ மேலே வருது பார்த்தீங்களா, இது வந்து போலாரில் பிளாட்டினம் ஒயிட்னு சொல்லுவாங்க. இதில் போலார் பிளாட்டினம் சிக்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இதுவுமே வந்து ஒரு பேரட் வெரைட்டிஸ் வரும். பேரட்டுமே ஆப்வியஸாக சிக்லட்ஸ் வெரைட்டிலாம் வரும். ஸோ இது வந்து இதில் வந்து ஒரு 5 ஃபிஷஸ் இருக்குது. இதில் இது ஒரு ப்ளூ போலார் ப்ளூ ஒரு பேரும் பிளாட்டினம் ஒரு பேர் இருக்குது. அது போக சால்வினி சிக்லட்ஸ்னு ஒன்று உண்டு. அதுவுமே வந்து அதோட ஒரு பீஸ் இங்கே இருக்கும், அதோட ஒரு பேர் இங்கே இருக்கும், இன்னொரு பேர் இதில் தவி குதிச்சிடும் எப்போதும். அதனால் இது ரெண்டுமே தனியாக இருக்குது, ஒன்றா வாங்கணும், பட் ஆனால் தனித்தனியாக இருக்காது. இது இந்த டேங்கில் இருக்கிற ரெண்டு ஃபிஷஸுமே, இந்த சைட் இந்த பார்ட்டிஷனில் இருக்கிற ரெண்டு ஃபிஷஸுமே ரொம்ப அக்ரெஷன் காட்டக்கூடிய ஃபிஷஸ். இது இன்னுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பீகாக் இருக்குது உள்ள. ப்ளூ பீகாக் வந்து அதோட டெரிட்டரியை செட் பண்ணிடுச்சு. இது வந்து சால்வினி இப்போ வரது. இந்த ரெண்டு ஃபிஷஸ் மட்டும் தான் இந்த பார்ட்டிஷனில் இருக்குது. ஸோ வந்து இதை நம்ம எப்படி எடுத்து கண்டென்ட்லாம் மாற்றுறது எல்லாத்தையும் உங்களை வந்து அடுத்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேங்கில் இருக்கிற ஃபில்டர்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒன்ஸ் இதில் வந்து ஒரு டாப் ஃபில்டர் இருக்குது, ஆர்எஸ் எலக்ட்ரிக்கலோட பிராண்டோட ஒரு டாப் ஃபில்டர். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பான்ஜ் ஃபில்டர், ஒரு இன்டர்னல் ஸ்பான்ஜ் ஃபில்டரும் இருக்குது. மேபி இதுக்கப்புறம் நம்ம இந்த இன்டர்னல் ஸ்பான்ஜ் ஃபில்டர் ரிமூவ் பண்ணாலும் பண்ணிடுவோம், ஏன்னா அது தேவையில்லை. அது மேக்ஸிமம் நாங்கள் அதை ஓட எப்போ வச்சு தான் ஓட வருதான் ஹாலி. ஸோ டாப் ஃபில்டரை மட்டும் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணுறதை பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ டாப் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு இது உட்டன் டாப். ஆக்சுவலாக இது உட்டன் டாப், இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ டாப் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த உட்டன் டாப்பை ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை பிடிக்கிறதா நான் உங்களுக்கு காட்டுறேன். டாப் ஃபில்டர் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த உட்டன் டாப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டாப் ஃபில்டரை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம கேட்ச் பண்ணி நம்ம வச்சுருக்கிற கண்டெய்னரில் ரிலீஸ் பண்ணிடலாம். ஃபிஷ்ஷஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதில் உள்ள வாட்டரை சிஃபான் பம்ப் மூலமாக நம்ம ஃபிஷ்ஷஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிற கண்டெய்னருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். நான்
ஓகே, இப்போ வந்து இதில் கொஞ்சம் இந்த ஃபிஷஸ் கொஞ்சம் ரொம்ப ஜம்ப் ஆகிறதுனால ஆல்ரெடி உள்ள இருந்த ஒரு பாட்டையும் இந்த ஸ்பான்ஜ் ஃபுட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். மேபி அது இதுக்கப்புறம் அந்த ஃபிஷஸை கேஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய ஃபிஷ் நெட்டையுமே நான் எடுத்துக்கிறோம். ஸோ அவ்வளோதான், ஃபிஷ்ஷஸை கேட்ச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை எப்படி நம்ம எடுத்து கிளீன் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு அந்த பார்ட்டிஷன்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு, ஃபிஷ்ஷஸை ரிலீஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஸோ நெக்ஸ்ட்டு இதை கம்ப்ளீட்டாக டிஸ்போஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு கொஞ்சம் கிராவல்ஸ் வாங்கி வச்சுருக்குறோம் ஆல்ரெடி. சிப்ஸ் ஒரு கிரே கலர், டார்க் கிரே கலர் சிப்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். அதை எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிவிட்டு இந்த இதில் இருக்கிற ஆல்ரெடி இந்த ஒரு சால்ட்டி சாண்ட் ஒரு இது வந்து ஒரு ஒயிட் கலர் சாண்ட். ஆக்சுவலாக ரொம்ப நைஸ் சாண்டு கிடையாது, இது ஒரு ராக் சால்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபுல்லுத்தையும் கம்ப்ளீட் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இது வந்து ரொம்ப டேங்கோட ஒரு ஒரு ரொம்ப வேஸ்ட்டு சேர்றதுனால அதோட கலரே ரொம்ப ஸ்பாயில் ஆகிறதுனால இப்போ ஒரு சிப்பை புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம், அதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம புதுசாக ரெனோவேஷன் பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த டேங்கை ஓரளவுக்கு நல்லாவே கொஞ்சம் நீட்டாகவே கழுவியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த புதுசாக வாங்கியிருக்கேன்னு சொன்ன பார்த்தீங்களா கிராவல், அது வந்து இந்த கிராவல் தான். இது வந்து ஒரு டார்க்கிஷ் ப்ளூவில் மேக்ஸிமம் அந்த ப்ளூ ஒரு டார்க் கிரே ஒரு கிரேயிஷ் ப்ளூ கலரில் தான் அந்த கிராவல்ஸ் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இதே இப்போது நான் ஒரு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4 to 5 times வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு நான் இப்போ ஷிஃப்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மற்ற ஸ்கேப்பிங்லாம் கொஞ்சம் அந்த ஹைடிங் ஸ்பேசஸ் அது எல்லாமே செட் பண்ணிவிட்டு பார்ட்டிஷன் செட் பண்ணிவிட்டு நம்ம வாட்டரை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதை நமக்கு போடணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும், இது வெயிட்லெஸ் கல் தான், பட் இருந்தாலும் டு பி சேஃபர் சைட் நம்ம டேங்க்குக்கு எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறனால கொஞ்சம் கீழே தணிச்சு ஸ்லோவாகவே ரிலீஸ் பண்ணுறது நல்லது. இப்போ ஓரளவுக்கு பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக நம்ம கிராவல் சிப்ஸ் வர நிரப்பியாச்சு. ஜஸ்ட் நம்ம போட்டு எல்லாத்தையுமே லெவல் பண்ணணும். இப்போ வந்து கிராவல்ஸை ஃபஸ்ட் ஆல்ரெடி கிராவல் சிப்பை போட்டதுக்கப்புறம் ஒரு 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 சின்ன ஒரு ஹார்ட் ஸ்கேப்பிங் லைக் ஒரு இந்த ஹைடிங் ஸ்பேசஸ்ஸு அப்புறம் அந்த ஒரு மக் பாட் எல்லாமே வச்சு ஒரு சின்ன ஒரு 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 பேசிக்கான ஒரு ஆல்ரெடி எங்ககிட்ட இந்த திங்ஸை வச்சு வச்சுருந்த ஒரு ஸ்கேப்பிங் ஃபார் சிக்லெட் ஸ்டாங்க். இப்போ நான் இது வந்து ஒரு பார்ட்டிஷன் செட் பண்ண போகிறேன், ஏன்னா அதில் ஒன்று ரெண்டு ஃபிஷஸ் கொஞ்சம் அக்ரெஷன் காட்டும் போது நான் அந்த பார்ட்டிஷன்ஸில் அதுங்களை செப்பரேட் பண்ணி விட்டால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஃபிஷஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அந்த பர்பஸ்னால இப்போ நான் வந்து ஒரு பார்ட்டிஷன் வந்து செட் ஓரளவுக்கு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஓரளவுக்கு ஒரு பார்ட்டிஷன் செட் பண்ணி ஆக்சுவலாக இது இந்த ஒரு சாண்டில் மக் பாட்டோட இது வந்து நம்மளோட ப்ளூ பெரிய ப்ளூ பீக்காக்கோட ஒரு டெரிட்டரி. ஸோ அதுதான் ரொம்ப அக்ரெஷனாக இருக்கும், அதுக்காண்டி இதை நம்ம இங்கே வச்சாச்சு.
அது போக மற்ற குட்டி குட்டி பேரட் ஃபிஷஸ்க்காக நம்ம இங்கே நிறைய ஹைடிங் ஸ்பேசஸ் அண்ட் நம்ம இந்த அக்வேரியம் டியூப்ஸ் வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வாட்டர் ரீஃபில் பண்ணி ஃபில்ட்ரேஷனை ஒரு சர்டைன் பீரியடுக்கு ஓட விடலாம். ஓகே, இப்போ நம்ம வாட்டரை ஃபில் பண்ண போகிறோம். நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம், எதனால் தண்ணி அப்படி பக்கெட்லேருந்து டேரெக்டாக ஊற்றுறோம். இது ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 3-4 mm நான் வந்து சிப் போட்டிருக்கேன். ஸோ ஸ்கேப்பிங் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. அட் த சேம் டைம் வந்து இது சாண்டோ எதுவுமே கிடையாது, ஈஸியான மூவபிளான ஒரு திங்ஸ் கிடையாது. அதனால் நம்ம தண்ணியை வந்து நம்ம பக்கெட்டோட டேரெக்டாக போர் பண்ணாலுமே வந்து பெருசாக ஒரு இம்பேக்ட் ஏற்படாதா அது நம்மளோட ஸ்கேப்பிங். அதனால் நான் டேரெக்டாக அப்படியே நான் வந்து வாட்டரை வந்து போர் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது, இது கொஞ்சம் இந்த கிராவல்ஸ் கொஞ்சம் புதுசுங்கிறதுனால வாஷ் பண்ணாலும் கொஞ்சம் க்ளவுடி, எவ்வளோ வாஷ் பண்ணியாச்சு பட் இருந்தாலும் கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம இப்போ என்ன பண்ண வரோம், டாப் ஃபில்டரை செட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 hours வாட்டர் சர்க்குலேஷனில் விட போகிறோம். வாட்டர் நல்லா சர்க்குலேஷன் ஆகினக்கப்புறம் ஃபிஷ்ஷஸை அதுக்கப்புறம் 2-3 hours ஃபில்ட்ரேஷன் ரன் பண்ணக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷஸை ரிலீஸ் பண்ண போகிறோம் டேங்கில். ஸோ இப்போ டாப் ஃபில்டர் செட் பண்ண போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணியாச்சு, டாப் ஃபில்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக என்னடா காசி மஜன் பார்க்காதீங்க, இந்த டேங்கை வந்து நேற்று நீங்கள் பார்க்கும்போது ஃபிஷஸ் எதுவுமே ஆட் பண்ணலை, எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுட்டு ஃபில்ட்ரேஷன் ரன் பண்ண விட்டுட்டோம். ரன் ஃபில்ட்ரேஷன் ஒரு 2-3 hours ரன் பண்ணிவிட்டு அதில் கண்டிஷனான வாட்டரை எடுத்து ஃபிஷ்ஷஸ் இருந்த கண்டெய்னர்ஸில் ஷிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷஸ் இருந்த வாட்டரோட சேர்த்து புதுசாக இந்த டேங்கில் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ எந்த ஆல்மோஸ்ட் இது 24 hours கிராஸ் பண்ணி தான் நான் இந்த அவுட்டோர் வீடியோ எண்டிங் வீடியோ நான் எடுக்கிறேன். வாட்டர் ஃபுல்லாமே கிளியர் ஆகி கிறிஸ்டல் கிளியர் ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அட் த சேம் டைம் அதோட கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப கிளியராக, கிறிஸ்டல் கிளியராக வாட்டரோட கிளாரிட்டி இருக்குது. ஃபிஷஸோட ஃபுல் கலரையுமே அது எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. பொதுவாக நம்ம ஃபிஷஸோட நம்மளோட வாட்டரோட குவாலிட்டி அண்ட் அந்த டேங்கோட சரௌண்டிங்ஸ் அண்ட் சர்கம்ஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் ஃபிஷஸோட ஒரிஜினாலிட்டியை அது எக்ஸ்போஸ் பண்ணும். ஸோ ஆப்வியஸாக இப்போ நம்ம இதில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது எல்லா ஃபிஷஸுமே ஓரளவுக்கு நல்லா அதுங்களோட இடத்துக்கு வந்து அடாப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ வந்து இதோட இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வருது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக மேலும் மேலும் அடுத்தடுத்த வீடியோஸில் நல்ல நல்ல கண்டென்ட் கொடுக்க நான் முயற்சி பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் எல்லாச்சும் ஏதாச்சும் பெட்டராக பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அதை அந்த கமெண்ட் அது ரொம்ப வேல்யூபுளானது எனக்கு. அது தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ சி யூ கைஸ் இன் அனதர் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பை பை, சி யூ, டேக் கேர், பை பை.